அனைவருக்கும் வணக்கம். உயர் உள்ள சேனல்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் டே 37. ஓகே வாங்க, ரத்த சிவப்பணுக்களில் உள்ள செல்களின் எண்ணிக்கை, இரத்த சிவப்பணுக்களில் உள்ள செல்களின் எண்ணிக்கை 42 லட்சத்துலேருந்து 65 லட்சம் வரை. ஓகேவா? மனித இதயம் எந்த வகையை சேர்ந்தது? மனித இதயம் எந்த வகையை சேர்ந்தது? மயோஜெனிக். இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிப்பது எது? கரோனரி தமனி. ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் எடுத்து செல்வது எது? பெருந்தமனி. ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் எடுத்து செல்வது எது? பெருந்தமனி. இதய தசைகளுக்கு இரத்தம் செல்லுதல் எந்த வகையான சுழற்சி என அழைக்கப்படுகிறது? கரோனரி சுழற்சி. தமனிகளின் வழியே இரத்தம் ஓடும்போது அந்த தமனிகளின் பக்கவாட்டு சுவர் மீது இரத்தம் ஏற்படுத்தும் அழுத்தம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இரத்த அழுத்தம். தமனிகளின் வழியே இரத்தம் ஓடும்போது அந்த தமனிகளின் பக்கவாட்டு சுவர் மீது ஏற்படுத்தும் அழுத்தம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இரத்த அழுத்தம். 7th கொஸ்டின், இதய துடிப்பு துவங்குவதற்கும் முடிவதற்கும் இடைப்பட்ட வரிசை கிரகமான நிகழ்வுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கார்டியாக் சுழற்சி அல்லது இதய சுழற்சி. ஒவ்வொரு இதய சுழற்சியும் எத்தனை வினாடிகளில் முடிவடையும்? 0.8 வினாடிகளில். 9th கொஸ்டின், இரத்த அழுத்தத்தில் குறை அழுத்தம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டயஸ்டோலிக் அழுத்தம். ஹைப்பர் டென்ஷன் இது ஹைப்பர் டென்ஷன் அதிகரிப்பதன் மூலம் ஏற்படும் நோய்கள் யாவை? இதய நோய்கள், பக்க நோய்கள். ஓகேவாங்க, 10 கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம போட்டுகிட்டே வரோம். கரெக்டாக நோட் போட்டு எழுதிட்டே வாங்க, ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.